இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவுண்டர் ஒன் அதோட ப்ரோக்ராமிங் பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் டைமர் அதாவது கவுண்டர் ஜீரோ மாதிரியே தான் கவுண்டர் ஒன். அஸ் யூஷுவல் அதோட ஹெட்டர் ஃபைல் pic.h மெயின் ப்ரோக்ராம்குள்ள வந்து போகிறோம். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆசி ஜீரோ அப்படின்றது தான் அந்த பின்னு தான் கவுண்டர் ஒன்னுக்குரிய ஒரு இன்புட். ஸோ அதை வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். அஸ் யூஷுவல் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் டைமர் ஒன்னோட கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து T1 கான். டைமர் ஒன் அதாவது ஹச் ரெஜிஸ்டர்லேயும் லோ ரெஜிஸ்டர்லேயும் அதாவது லோட் வேல்யூ நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். கவுண்டருக்கு நம்ம லோட் வேல்யூ எதுவும் இன்சர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதோடய வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டர் ஒன் அதாவது நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டர் ஜீரோவில் பார்த்த மாதிரி தான். இப்போ ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ண நம்மளோட வேல்யூ வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கவுண்ட்டுக்கு ரெஸ்பெக்டிவாக நீங்கள் எல்சிடி இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டில் எல்இடி இன்டர்ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன வேல்யூ வருது அப்படின்றத நீங்கள் விஷுவலாகவே வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டர் வேல்யூ வச்சுட்டு இதில் ஆர்சி ஜீரோ வந்து இன்புட்ன்ற கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ ட்ரிஸ்ஸிலேயே சொல்லிட்டோம். சொன்னதுனால அங்கே நீங்கள் ஒரு இதை சுவிட்சோ இல்லை ஒரு கிளாக் பல்ஸோ வந்து நீங்கள் ஒரு இன்புட்டாக கொடுக்கலாம். இதில் டெம்ப் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஹச் ரெஜிஸ்டர் அதாவது ஒரு 8-bit வந்து ஷிஃப்ட் பண்ணி அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி டெம்ப்ன்றதில் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு லோ ரெஜிஸ்டர் ஆட் பண்ணிவிட்டு ஏன் இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா அதில் நம்ம கவுண்டர் ஜீரோவில் நம்ம யூஸ் பண்ணுறது 8-bit. ஸோ TMR 0 அந்த ரெஜிஸ்டர் வேல்யூ வந்து டைரெக்டாக நம்ம எந்த போர்ட்டில் இன்டர்ஃபேஸ் ஏதோ பண்ணியிருக்கோமோ அந்த போர்ட்டில் வந்து டைரெக்டாக கொடுத்துட்டோம். இதில் நம்ம ஹச் ரெஜிஸ்டர் லோ ரெஜிஸ்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த 2-bit வேல்யூ வந்து வரணும். அதாவது இதோட 2 வேல்யூஸும் வந்து நம்மளுக்கு வரணும். அந்த ஒரு ரீசன்காண்டி டெம்ப்ன்ற வேரியபிளில் இதோட வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து 4D வந்து டெம்ப்லேருந்து நம்ம ரீட் பண்ணுறோம். அந்த வேரியபிளை ரீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ கவுண்ட் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து 4D நம்ம என்ன இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எல்சிடி வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா எல்சிடியில் வந்து நம்பர் விழுகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். 7 segmentனா 7 segment விழுகிற மாதிரி நம்ம ஒரு நம்மளோட லாஜிக் வந்து அப்ளை பண்ணணும். ஆனால் கான்செப்ட் வந்து இது தான். டைமர் ஒன் ஹச்லேயும் லோலையும் என்ன வேல்யூ வருதோ அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் எங்கே ரீட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எந்த போர்ட்டில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ட்டை வந்து வேரியபிளுக்கு அசைன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து என்ன யூஸ் பண்ணிடுவோம்னா டெம்ப். டெம்ப்ன்ற வேரியபிளில் ஹச் ரெஜிஸ்டர் வேல்யூவை எல்சிட் பண்ணி வாங்கி வச்சுருவோம். MSB பிட்டு தனியாக, LSB பிட்டு தனியாக லோ ரெஜிஸ்டரில் இருக்கும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி டெம்ப்ன்ற வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணிவிட்டு போர்ட் டி வந்து டெம்ப்ன்ற வேரியபிள்லேருந்து அந்த வேல்யூ வந்து ரீட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளேவாக காமிக்கிது. இதுதான் வந்து கவுண்டர் ஒன். இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது அகெயின் கவுண்டருக்குரிய பின்னை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். கண்ட்ரோல் ரெஜிஸ்டரை வந்து கவுண்டருக்கு தகுந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே தெரியும். ஹச் ரெஜிஸ்டர் லோ ரெஜிஸ்டர் லோட் வேல்யூ வந்து எப்போவுமே ஜீரோவில் இருக்கணும். இந்த மாதிரி டெம்ப் யூஸ் பண்ணி அதாவது ஏதோ ஒரு வேரியபிள் இங்கே நான் டெம்ப்னு வச்சுருக்கேன் நீங்கள் பீன் கூட வச்சுக்கலாம். அந்த வேரியபிள் ஏதோ ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி வேல்யூஸை லெஃப்ட் ஸ்வீட் பண்ணி 2 வேல்யூவை ஆட் பண்ணி ஏன்னா நம்மளுக்கு வர்றது 16-bit வேல்யூ. 16-bit வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அந்த வேல்யூவை எங்கே நீங்கள் அவுட்புட்டாக வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ட்லேருந்து ரீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.